மழை வெள்ளத்தால் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை முடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆறாக மாறியிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலை. தூத்துக்குடியில் உள்ள பல பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது தேசிய நெடுஞ்சாலையும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆறாக மாறியிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை 103% கூடுதலாக பெய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை 80% கூடுதலாக பெய்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை 68% கூடுதலாக பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை 5% கூடுதலாக பெய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரை இன்று காலை வரை 5% கூடுதலாக வடகிழக்கு பருவமழை பொழிந்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வடகிழக்கு பருவமழை 135% கூடுதலாக பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாறு காணாத மழையால் தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 103% கூடுதலாக மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை 80% கூடுதலாக பொழிந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வடகிழக்கு பருவமழை 68% கூடுதலாக பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று காலை வரை 5% கூடுதலாக பெய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அக்டோபர் 1 முதல் இன்று வரை இயல்பாக 418.7 mm மழை பெய்திருக்க வேண்டிய நிலையில் 440.8 mm மழையளவு பதிவாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வரலாறு காணாத மழையால் தத்தளிக்கும் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் சமவெளி பகுதியில் 24 மணி நேரத்தில் 95 cm மழை கொட்டியது இதுவே முதல் முறை என்றும் வானிலை ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை 103% கூடுதலாக பெய்திருக்கிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை 80% கூடுதலாக பொழிந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை 68% கூடுதலாக பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை 135% கூடுதலாக பெய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வரலாறு காணாத மழையால் தென் மாவட்டங்கள் தத்தளித்து வருகின்றன. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. தமிழ்நாட்டில் சமவெளி பகுதியில் 24 மணி நேரத்தில் 95 cm மழை கொட்டியது இதுவே முதல் முறை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை 103% கூடுதலாக பெய்திருக்கிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வடகிழக்கு பருவமழை 80% கூடுதலாக பொழிந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை 68% கூடுதலாக பெய்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.